Welcome to the club. சிரிச்சு புட்டா நெஞ்சல ஆணே தேவங்களுக்கு நீ தங்களுக்கு நீ போலம் இன்னும் மந்திரமேனே கத்துக்கு பக்கத்தில் போகாதவா ஒரு நூலையில் சிலை கட்டு ஆளானவா உடனே நீ வந்த வந்தாக சிறப்பு காமெடி கிளப் நிகழ்ச்சி தான் நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. சோ நம்மளோட ஜட்ஜஸ் வழக்கத்துக்கு மாறா இன்னும் ரொம்ப அழகா வந்திருக்காங்க இன்னைக்கு.
நியூ இயர் அப்படின்னாலே ஃபுல் ட்ரீம்ஸோடு நம்ம ஒரு புது வருஷம் எடுத்து வைப்போம். தமிழ் புத்தாண்டு வேறு, இந்த வருஷம் நிறைய மாற்றத்தை எதிர்நோக்கி நம்ம காத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மாற்றம் எதிர்பார்க்குறீங்க இந்த வருஷம்? என்ன மாற்றம், எல்லோரும் நல்லா இருக்கணும். எந்த இந்த போன வருடம் படுத்தி எடுத்த மாதிரி அந்த கொரோனா இரோனா இல்லாமல் எல்லாருக்குமே வாழ்வாதாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டமும் படாமல் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று வளமும் பெற்று இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எல்லாருமே நல்லபடியாக சூப்பராக எல்லா விஷயத்துலையும் கலக்குவாங்க அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மகேஸ்வரி, நடனம் வந்து எல்லாருமே ஆடினாங்க. ஸோ நம்ம முத்தண்ணா டான்ஸ் பிடிச்சதா? ரெண்டு பேருமே நல்லா ஆடினாங்க. முத்தசர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஆடினாரு, அவர் ரசிச்சு ஆடினாங்க. இதை ரெண்டையும் எப்படி நம்ம பிரிச்சு சொல்ல முடியும்? அதை நீங்க ருசிச்சு பாத்துருக்கீங்க. முதல்ல எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கண்ட்ரோல் இல்லாம நிறைய சாதனைகள் பண்ணணும். சரி முத்தனா, தமிழ் சார்ந்த விஷயம் அப்படின்னா உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ நிறைய நீங்க படிச்சிருக்கீங்களே, ஒரு மனுஷன் வந்து இதை விட அசிங்க என்ன இருக்கு, படிச்சிருக்கீங்கள அதுக்கான புத்தகத்தோடு தூக்கிட்டு வர முடியும். ஆமாம், படிச்சிருக்கேன் பாரு அப்படின்னு. சரி, அவ்வளோதான். ஏன்னா நிறைய பட்டிமன்றங்கள் தமிழ் சார்ந்த விஷயம் மேடைகள்லாம் நிறைய உங்களை பார்க்க முடிஞ்சுது. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டு இருக்கு. ஸோ நியூ இயர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து நள்ளிரவில் கேக் வெட்டி ரொம்ப ஒரு பார்ட்டி மாதிரி வந்து கொண்டாடுறாங்க. பட் நம்ம தமிழ் நியூ இயர் அந்த அளவுக்கு கொண்டாடுறோம், அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஆமாம், அது என்ன காரணமாக இருக்கும்? இது அதிகால எந்திரிச்சு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு வாச தெளிச்சு கோலம் போட்டு, ஏன்னா பெண்கள் அப்படியே கோயிலுக்கு போய் தமிழ் புத்தாண்டில் பெத்த தாய் காலில் விழுவேன், ஆங்கில புத்தாண்டில் குடிச்சிட்டு கால் வாயில் விழுவேன். அவ்வளோதான் சின்ன வித்தியாசம். அதே போல் கைக்கு கவிஞர் முத முத யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர் தான். ஓகே, வின்சன் சர்ச்சிலே வெளிநாட்டுக்காரே நம்ம கவிதை படிக்கணும், திருக்குறளை படிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டது. அதே போல் ஐநா சபையில் ஒரு வாசம் எழுதி போடணும்னு சொன்னாங்க, இதை மட்டும் சொல்லிடுறேன். அது யாருடைய மனதை காயப்படுத்தால் தூய்மையான வாசமாக இருக்குன்னு ஐநா சபையில் எழுதுறக்கு. 4600 மேற்பட்ட மொழிகளில் எந்த மொழியும் அப்படி இருக்குது, யார் மனசும் புண்படுத்தாமல் இருக்கும். அப்படி தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஐநா சபை வாசல் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேலி. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பாரம்பரிய மிக்க நம்மளுடைய 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி, அதை இன்றைக்கி மறந்துக்கிட்டு வரோம். அது இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஆமாம், ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மொழியுமே இருக்காது, ஜப்பான் மொழி மட்டும்தான் இருக்கும், வேறு மொழியில் போடே வைக்கக்கூடாது. இங்கே அப்படி கிடையாது, அதனால் அந்த பற்று கொஞ்சம் இருந்தால் போஸ். ஸோ செபஸ்டன், இந்த சிறப்பு காமெடி கிளப் ஒரு ஸ்பெஷல் டேல சிறப்பான நிகழ்ச்சியில் இருக்கும். பொதுவாகவே வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னாலும் லாஸ்ட் எபிசோட்ல அண்ணனுக்கு டஃப் கொடுக்க அண்ணா பாரதி வந்தாங்க. அதை விட அவங்களுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க அண்ணனுக்கு எதிராக ஒருத்தவங்க இறக்கி இருக்கும். ஈடு கொடுக்குற மாதிரி யாராக இருந்தால் கொடுங்க. ஆனால் முத்து சார் வர எல்லாருமே உங்களுக்கு மேட்சிங்காக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு அடுத்து வரப்போகிற கெஸ்ட்டும் உங்களுக்கு அப்படியே டஃப் கொடுக்குற மாதிரி சேம் கலர் ட்ரெஸ்ல வந்துருக்காங்க. மேட்சே வந்தால் ஒரு ஆள் சயின்ஸாக வரலாம், ஒரு ஆள் சோசியல் சயின்ஸாக வரலாம். வரவேற்கத்தக்கது தான் இந்த நகைச்சுவை. சோ அவங்க வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. சோ லெட்ஸ் வெல்கம் கல்பாக்கம் காயத்ரி. கொஞ்சம் பேசாம உங்களோட சரவடிய வரிசை இறக்குறீங்களா? உலக தமிழர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
இதெல்லாம் கைய தட்டணும் எங்க ஊர்லாம் தமிழ் வணக்கம் சொன்னா கை தட்டுவாங்க நீங்க ஜோக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கை தட்ட சொல்றீங்க கைய தட்டினா தான் அடுத்து ஜோக் வரன்றதுக்காக தான் சொன்னோம் வருமா ஆமா ஏன்னா இப்போலாம் காலகட்டம் மாறிடுச்சு தமிழ் புத்தாண்டு வாழ்த்தியே என்ன சொல்றாங்கன்னா ஹாப்பி தமிழ் ஏதோ சொல்றான் எவனும் தமிழ் புத்தாண்டு சொல்ல மாட்டேங்கிறான் இந்த வருஷத்துல யார் ரெசல்யூஷன் எடுக்க போறீங்கன்னு கேட்டா இந்த வருஷத்தை முழுசா உசுரோட கடப்போம் அப்புறம் ரெசல்யூஷன் எடுக்கிறத பத்திலாம் யோசிப்போன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் இருந்தாலும் வாழ்க்கையில எதையாவது சாதிப்போம் சாதிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம் பார்த்தா கல்யாணம் பண்றதே பெரிய சாதனை ஆயிடும் போல அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சரி எனக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகல நானும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாறிட்டேன் மாப்பிள்ள ஒரு கொரோனாவே கபசுர குடிநீர் குடுக்குதுன்னு சொல்லி இப்ப வரைக்கும் திரும்பி பாக்கல அந்த மாதிரி மாறிடுச்சு ஆனா சொல்றேன் நிஜமா நான் தமிழ்நாட்டு தரமான தமிழ்நாட்டு பொண்ணுங்க நானும் சத்தியமா கல்யாணம் பண்ணிட்டு போனேனா அப்ப என்ன தரங்கட்ட தமிழ் பொண்ணாச்சே நானே கேட்டலன்னு நினைச்சேன் நான் என்ன பத்தி சொல்றேன் என்ன பத்தி மட்டும் சொல்றேன் நானும் சத்தியமா கல்யாணம் பண்ணிட்டு போனேனா தனி குடுத்தன போக மாட்டேன் சத்தியமா தனி குடுத்தன போக மாட்டேமா இதுவும் கைய தட்டுங்க தமிழ்நாட்டு பொண்ணுன்னு சொல்றேன் காலையில அக்கா உங்களை பார்த்து கேக்குற நீ தான் சொல்ற சொல்லாத மாதிரி இருக்கிற கோலம் போடுவாங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க காலையில பெண்கள் கோலம் போடுவாங்க அந்த பண்ண பாத்து நீ எப்படி சொல்லலாம் பெண்களை பார்த்து சொல்லு நீ இல்ல கோலத்தை பத்தி ஒரு அலங்கோலத்துட்ட கேக்குது போல அப்படி தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க ஏன் சொல்லுங்க ஏன் கோலம் போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சிடும் அதனாலதான் சரி இனிமேல் கிழிஞ்சிடும் கிளம்புங்க இப்ப நான் பொட்டு வச்சிருக்கேன் மகேஸ்வரி அக்கா பொட்டு வச்சிருக்காங்க பெண்கள் பொதுவா பொட்டு வைப்பாங்க ஏன் சொல்லுங்க ஏ புருஷெல்லாம் பொட்டுன்னு போயிடக்கூடாதுன்னு பொட்டு வைப்பாங்க அப்ப ரெண்டு பொட்டு மூணு பொட்டுலாம் வச்சு வராங்களா அது என்ன வெக்க வந்துருச்சு வெக்க வந்துருச்சு சத்தியமா அதை பத்தி எனக்கு தெரியாது ஏன்னா நான் எனக்கு கல்யாணம் வளர சொல்லிட்டேன் ஆனா இப்ப இந்த ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்கலாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கலாம் நானும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கொஸ்டின் பாப் இப்ப ரீசெண்டா ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்களா இது கிட்ட நீ லேடிஸ் இல்லமா நீ எப்படி ஆன்லைன் நீ பெண்லைன்ல தானே எடுக்க முடியும் ஐயா இதுகளை விட ஏய் இந்த கைதிட்ட ஏதோ கோபத்துல தட்ட மாதிரி தெரியல இப்ப வர ஸ்கூல் திறந்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரி பாடம் எடுக்கலாம் அப்படி வீரப்பா போயிட்டு எக்ஸாம் வேற நடந்துச்சு நான் போயிட்டு பா கொஸ்டின் பேப்பர்ல எவனை எழுத கூடாது பாத்துக்கன்னு சொன்னேன் ஆன்சர் பேப்பர்ல எழுதவே ஒண்ணும் இல்ல கொஸ்டின் பேப்பர்ல என்னத்த எழுதிக்க போற பாடம் அந்த பக்கங்கறாங்க நாய் 12 மணிக்கு குறைக்குதுன்னா என்ன அர்த்தங்க மார்க்கமாகுதுன்னு அர்த்தம் மார்க்கமாகுதுன்னு அர்த்தமா மார்கழி மாசத்துல குறைக்குதா எப்படி நாய் 12 மணிக்கு குறைக்குதுன்னு அர்த்தம் அதை கேக்குற நாயும் அந்த குறைக்கிற நாயும் தூங்காம இருக்குன்னு அர்த்தம் கேட்டேன் கண்டக்டர் அங்கிள் கண்டக்டர் அங்கிள் எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மனுஷர் சொல்றாரு காலை அகட்டிட்டு கம்பியை கட்டிமா அப்படி பேலன்ஸ் நல்லா கிடைக்குங்கிறாங்க மனதிலே மாற்றங்கள் இல்லை எதுக்குமே நான் கலங்கியதில்லை பஸ்ல அடிக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காதுல எல்லாருமே ஹெட்செட் போட்டிருப்பாங்க எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்க என்ன நான் கூட என் முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு ஹெட்செட்டை போட்டுட்டு அப்படின்னாரு நான் கூட ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல அண்ணே
என்னாச்சு அப்படின்னு தா பாட்டு கேட்டுட்டு வர அப்படின்னாரு. ரொம்ப நேரம் பாட்டு கேட்டுட்டு வராரு, ரொம்ப மியூசிக் லவராக இருப்பாருன்னா என்ன பாட்டுனா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமான் கேட்குது அந்த மனுஷன் சொல்கிறாரு. இதே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, குளிருக்கு எதமாக இருக்குன்னு காதில் மாட்டிக்கிட்டு வரேன், நீ வேணா எடுத்து பாரு ஒரு பக்கம் ஹெட்செட் கேட்காதுங்கிறாங்க. இல்லைம்மா இதில் என்ன எனக்கு ஒரு மர்மமான காமெடியாக இருக்குமா. ஒரு காலத்தில் நம்மகிட்ட சில்ட்ரன்ஸ்னா போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம், இப்போலாம் கடகாரக்கிட்ட சில்ட்ரன்லன்னு நம்மகிட்ட சாக்லேட் கொடுத்து சாப்பிட சொல்கிறான். அந்த மாதிரி நிலமை மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் தமிழ் புத்தாண்ட சந்தோஷமாக கொண்டாடுங்க, இந்த வருஷம் நல்லா அமையட்டும். நன்றி, வணக்கம். தமிழ் புத்தாண்டதுமா ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து சிறப்பாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு? அடுத்து வந்து ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து போன வருஷம் ஃபுல்லா லாக்டவுன்ல தான் இருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் லைஃப்ல மிஸ் பண்ணியிருப்போம், நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணியிருப்போம். பட் ஆனா மிஸ்ஸிங் சீன்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு இல்லையா? ஸோ லாக்டவுன்ல செபஸ்டின் அதிகமா என்ன மிஸ் பண்ணீங்க? அதிகமா நான் ஜிம்முக்கு போறத ரொம்ப மிஸ் பண்ணேன். என்ன ஏன்னா தியேட்டர்ல படம் பாக்குற சுகமே தனி சுகம்னு சொல்லலாம். அத மொபைலே ஓடிடிலே நிறைய படங்கள் எல்லாம் பாக்குறாங்களமா? இல்லப்பா இல்லப்பா, இது ஓசி டிக்கெட்ல போங்க, அதுக்கு சொல்லுது. சோ தியேட்டர்ல படம் பாக்குறது, அந்த சவுண்ட், அந்த ஆம்பியன்ஸ், அந்த ஏசி, அந்த சீட்டு, அந்த பெரிய ஸ்கிரீன், அதுவும் நம்ம தல தளபதி படம்லாம் வந்துருச்சுன்னா அப்படியே பாலாபிஷேகம் பண்ணி தல ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்களா? தளபதி ஃபேன்ஸ் ஒரே கோலாகலமா ஒரு திருவிழா மாதிரி திரைப்படங்களை பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம என்ன சொல்ல வரீங்க? இப்ப போன்ல பாக்குறது நல்லாவா இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஏங்க நீங்க பாக்குற படம் நல்லா இருக்கும், நான் அதை பத்தி கேக்கல. நாங்க வந்து நல்ல திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள். அப்ப என்ன படம் புரிஞ்சிருக்கு உனக்கு? புரிஞ்சிருக்கு. அப்ப நீயும் பாத்துருக்க? சரி ஓகே. இல்ல இல்ல ஜபா, தியேட்டருக்குள்ள போகும் போதே தலைப்படத்துக்கெல்லாம் போகும்போது சொல்லுவாங்க, தலைப்படத்துக்கு ஒரு தருதல வந்துருக்குவாரு. அண்ணா ரொம்ப அப்துல் அண்ட் கவுண்டமணி தினேஷ். I am very happy. Start music. Hello everybody. எல்லாம் எப்படி இருக்கீங்க? By the way, I am Kundal Kesi, second standard, அவ்வையார் ஆரம்ப பாடசாலை. என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லக்கூடாது, அப்படியே சொன்னாலும் நீங்கள்லாம் கேட்க போகிறதில்ல, ஆனாலும் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கிரிப்டில் அப்படி தான் இருக்கேன். இவ்வளோ பெரிய தியேட்டருக்கு நான் தான் ஓனரு. அது மட்டும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பெரிய டைரக்டர். அப்புறம் ஏன் தொடப்பத்தோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேலையை நம்ம தானே இங்கே பார்த்தாவணும், அதனால தான் வந்திருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரட்டுமா? இல்லை, இந்த வேலையை பார்க்கறதுக்கு எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கு, அனுப்புவா. யாரு? அதோ அந்த பிரீத்தின்னு ஒருத்தங்க. ஆட இருக்கட்ட ராஜா, ஸ்டார்டிங்லயே என்ட்ரி கார்டு போடாதீங்க ராஜா. நான் பெருக்குனா வரட்டுமா? எனக்கு வேலை இருக்கு. ஓ கையா குப்பையா, இந்த பக்கம் போங்க ஐயா. மூஞ்சில பாடுறையா சிட்டுக்கு 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 சார், வெயிட் பண்ணுங்க சார், கடை தரக இன்னும் 20 மினிட்ஸ் ஆகும். டேய் அழுகி போன தக்காளி மூக்கா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடா? பண்றது 10 ரூபா இருச்சு, அதில் 10 ஃபோன் காலு. வெயிடா போன நைனா. என்னடா மகனே, தியேட்டர் பக்கம் வந்திருக்க? இவரு தாங்க என்னோட மகர். பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, சிறுசா ஒரு மொபைல் கடை வச்சிட்டு இருக்கான். கடை நான் தான் வச்சிட்டு இருக்கேன், கடை சாவி நீ தானே வச்சிருக்க? சாவிய கூடிய போய் கடை திறக்கணும். ஆட போற, நானே வேலைக்காரி வர, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வேலைக்காரி வரமாட்டான், எல்லா வேலையும் நீ தான் பாத்தாகணும். என்னடா சொல்ற,
என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? சத்தியமா உன்னை நினைக்கல, நீ தான் அவளை நினைச்சிட்டு இருக்க. அதனால வேலைக்கு வரவும் நான் சொல்றேன். டேய் மகனே, என்கிட்டயே விளையாடுறியா? டேய் நைனா, உன் கூட நான் சின்ன வயசே விளையாட மாட்டேன். பையனு கூட பார்க்காம ஏமாத்துவேன். இப்ப எப்படி விளையாடுவேன்? டேய் பாத்து பேசு, நான் தியேட்டர் ஓனரா? தியேட்டரே இல்ல, அப்புறம் என்ன ஓனர்ன்ற? ஷட் அப் யுவர் மவுத். என்ன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என் தாத்தா டென்ட் கோட்டா வச்சிட்டு இருந்தாரு, எங்க அப்பா டூரிங் சாக்கெட் வச்சிருந்தாரு, நான் 4K தியேட்டர் கட்டி ஏசி போட்டு படம் ஓட்டி காமிச்சிட்டு இருக்கேன். ஏன் அதை மட்டும் சொல்ற? உன் தாத்தா பக்கத்து வீட்டு ஆயா வச்சிருந்தாரு, அப்பா டென்ட் கோட்டால முறுக்கி இருந்த முனியம்மா வச்சிருந்தாரு. இப்ப நீ தியேட்டர்ல வேலை செய்ய வேலைக்காரி வச்சுலாம் ட்ரை பண்ண, அது முடியல, அந்த கடுப்புல பேசிட்டு இருக்க. நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீயும் பேச மாட்ட, பேசுற என்னையும் பேச விட மாட்டல. வச்சிருக்கிறது ஓட்டக்கால நான் தியேட்டர், இத பெருமை பீத்திட்டு இருக்கேன். என்ன பத்தி நீ தப்பா பேசுற? என் தியேட்டர பத்தி தப்பா பேசாத. என் தியேட்டருக்குள்ள கால் வச்சவன தானா தரக்குது கதுவே? அது ஜப்பான் டெக்னாலஜி. ஓ, நீ காசு கொடுத்தவன கலர் கலரா கூல் ட்ரிங்க்ஸ் வருது, அது அமெரிக்கன் டெக்னாலஜி. அவ்வளவு ஏண்டா பாத்ரூம் போற பேசனே பெல்ஜியம் டெக்னாலஜி. நீ ஒண்ணுக்கு போறதுக்கு முன்னாடி அது ஒண்ணுக்கு போயிடும். அப்போ பார்க்கிங்க்கு 150 ரூபா வாங்குறது அது மட்டும்தான் இந்தியன் டெக்னாலஜி. நீ இப்படி எல்லாம் கேவலமா பண்ணதுனால தான் இந்த நிலைமையில வந்து நிக்கிற. நான் இந்த நிலைமைக்கு நிக்கிறது காரணமே உன் மொபைலுங்க தான்டா. மொபைலா? என்னன்னு நான் சொல்றேன். ஆமா, மொபைல் போன எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? தூரமா இருக்கிறவங்க கிட்ட பேசுறது கண்டுபிடிச்சாங்க. ஆனா மொபைல் வந்ததுல இருந்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தூரமா போயிட்டாங்க. பக்கத்திலேயே உக்காந்துகிட்டு இவனுங்க SMS சாட்டு ட்விட்டு பாத்தீங்களா, காதலி கிடைக்காம காஞ்சி போனவனுங்க செங்கல் சைக்கோஸ், நைட் எல்லாம் தூக்கம் வராம ஆந்த மாதிரி மூச்சிட்டு இருக்கிறவனுங்க இவனுங்க எல்லாம் தாண்டா ஓடிடில படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. நீ 1000 சொல்லு. 1000? யோ, இந்த வெறுப்பேத்த வளதான வேணாம் சொல்றது. இல்லப்பா, கொஞ்சம் கேப் கொடுத்த விட்ட, அதனால போட்டேன். வந்த உடனே நீ ஒரு 2 டயலாக் விட்ட, அதை பத்தி எதுவுமே நினைக்கல. இப்ப கேப் விட்டதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இதுதான் இவன் கிட்ட உண்டான ஒரு கெட்ட பழக்கம். நான் டயலாக் விட்டுட்டா அதை பப்ளிக்கா போட்டு தள்ளிடுவான். சரி, நீ மேல போ. மேல போறதுக்கு எங்க படிக்கட்டு எதுவுமே இல்லையா? பாடா, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன கலாச்சிட்டா இருக்கிற? என்ன மூஞ்சிடா இது, என்ன மூஞ்சி? நடுவுல ஓட்டைய போட்டா பன்னி உண்டியல் மாதிரியா இருப்ப, நீ என்ன கலாய்க்கிறியா? வருவா. டேய், உனக்கு தியேட்டர் பத்தி என்னடா தெரியும்? தியேட்டருக்கு வராம மக்கள் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஏன்டா அறகுறையா சேவிங் பண்ண அனில் குஞ்சி, என்ன சொன்ன? மக்கள் ஒரு நாளும் தியேட்டருக்கு வராம இருந்தது இல்லையா? இந்த கொரோனா டைம்ல 7 மாசம் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்தது மொபைல் தாயா? உன் தியேட்டர்ல எங்க போயிச்சு? வேஸ்ட் 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 வேஸ்ட். ராஜா, இப்பெல்லாம் தியேட்டருக்கு திறந்துட்டாங்களே, ஜனங்க கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்காங்களே, அது உனக்கு தெரியுமாடா? அதுதான் மறுபடியும் 2.1 சொல்லிட்டு ஒன்னு வந்துச்சே, எல்லாம் சேர்ந்ததால தானே சினிமாலாம் வேஸ்ட். அதனால ஒரு யூஸும் கிடையாது. என்னடா நீ இப்படி பேசிட்ட? தமிழ் சினிமாவில ஹீரோவும் ஹீரோயினா நடிச்சவங்க தான் நம்ம நாட்டையே திறமையா ஆண்டு இருக்காங்கடா. விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க. உன் ஓடிடில படம் பார்த்தவங்கள யாராவது நாட்டை ஆள வேணாடா, அட்லீஸ்ட் 300 கவுன்சிலர் ஆக முடியுமாடா? பேச வந்துட்ட. படுவா. சாரி நைனா, சிறப்பு சாணியில முக்கி அடிச்ச மாதிரி எனக்கு நல்ல புத்திமொழி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு மொபைல் கிடையாது, வேணாம். உன் கூட இந்த தியேட்டர் பாத்துக்கிறேன், என் நடிக்கவே ஹீரோ ஆயிடுறேன். என் சேர்த்துக்கணா, 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 சேர்த்துக்கணா. சரி, அப்படி சொல்லுடி, என் சோழர் காலத்து சோப்புடப்பா. சேர்ந்துட்டல வாடி மகனே, ஹீரோ செல்லா. இதை கையில பிடி,
என்னண்ணா கேமரா முன்னாடி நீ போய் பார்த்தா தொடப்பு கட்டி கையில் கொடுக்குற வேலை காரியை கட் பண்ணி விட்டல இந்த வேலையெல்லாம் இனிமேல் நீ தான் பார்க்கணும் போ போட போங்கய்யா குப்ப போங்கய்யா ஏ ஜெராக்ஸ் மிஷினே அது ஏன் பாட்டு சாரி நேரா சிட்டுக்கு 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 எப்பா இப்போ கூட சிரிய மாட்டீங்களா சரி நன்றி கதைகள் அப்படினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் பெட் டைம் ஸ்டோரிஸ் வீட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி கிட்ட அப்பா அம்மாட்டெல்லாம் கதை கேட்டே தூங்குவோம் சில பேர் அண்ணன் அக்காலாம் கதை சொல்லுவாங்களே ஓகே தாத்தா பாட்டி கதைனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் உங்கள் தாத்தா தான் கதை சொல்லியிருக்காரா எங்க தாத்தா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக பைத்தியம் நிறைய புக்குகள் படிப்பாரு பைத்தியமா அதாவது அவ்வளோ ஆர்வம்னு சொன்னேன் நிறைய புத்தகங்கள் படித்து நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு என்ன மாதிரி புத்தகங்கள் அவர் கடைசியாக படித்த புக்கு வந்து சரசு கொஞ்சம் ஒரசு இந்த புக்கு வந்து வரப்போறாங்க சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தர போறாங்க அவங்க வெல்கம் பண்ணிடலாமா சோ லெட்ஸ் வெல்கம் பிரபா கார்த்தி அண்ட் டீம் ஏய் அஞ்சப்பர் ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி இருக்காரு அண்ணா அமைச்சரே ஒரே குதூகலமா இருக்கீங்க போல இன்னும் ராஜா வரல அதான் ரொம்ப ஜாலியாகிறோமா தெரியுது தெரியுது அப்புறம் பசங்களாம் எப்படி இருக்காங்க திண்டு தொம்மையா உட்காந்துக்கிறாங்கம்மா கையை தட்ட சொன்னா தட்டவே மாட்டாங்கம்மா நான் ஓ வீட்டு பசங்களை கேட்டையா நல்லா இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்களா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு ஒரு ஓலைச்சுவடி வந்திருக்கு எனக்கு ஓலை வந்திருக்கா எஸ் சரி எங்க படி 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 என்ன எழுதிருக்கு இதில் வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர் வேலைக்கு ஆக மாட்டார் உங்க மன்னர் நம்ம மன்னர் பத்தி நமக்கு தெரியுமே வளையல்னா வளையும் உங்க ஆட்சி கலையும் என்னது ஆட்சி கலைய போதா ஐயோ ஆட்சி கலைஞ்சா சோத்துக்கு நம்ம என்ன பண்றது மன்னா எங்க இருக்கிறீங்க மன்னா ஆட்சி கலைய போதாமே சீக்கிரம் வாங்க மன்னா எங்க இருக்கீங்க வற்றாத நதியே வா முதல்ல நீங்க வா பூ எடுத்தனும் பூஜையில போறானா அந்த புண்ணு வந்த கல்யாண பொண்ணு இருப்ப மன்னா மரியாதையாக பேசுங்கள் நான் இந்த நாட்டு அரசி எது நீ அரசியா உனக்கு வயசான வடிவு அரசியா நல்லா இருக்கும் டைரக்டர் தான் சொன்னாரு என்ன அரசியா நடிக்க சொல்லி அம்மா அவர் ஒரு வெள்ளந்தி அவர் 1000 சொல்லுவாருமா உனக்கு எங்க போச்சு புத்தி நீ என்ன சொல்லணும் சார் 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 இந்த கெட்டப் பிளானுக்கு செட் ஆகுது செட்ல வந்து வடையை தின்னுட்டு ஓடி இருக்கணும் அதை விட்டுட்டு ராணி சாணிட்டு போமா அப்படி மன்னா இனிமே ராணிய பத்தி பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வரும் இன்னொரு வாட்டி அவளை ராணினா எனக்கு கோவம் வரும் போடா உள்ள உள்ள போய் என்ன பண்றான் பாருங்க ஐயோ ராணி வேற தனியா இருக்க என்ன பண்றான் அதானே வேலையை காட்ட ஆரம்பிச்சா மத்தியா அமைச்சரு என்ன மண்ணா என்னப்பா பண்ணிட்டு இருக்க ராணிய நானும் டிஸ்கஸ் பண்றோம் மண்ணா நான் ஆனா வெளில போயிட்டா மண்ணா சூப்பர் மண்ணா வெளிய போய் வெயிட் பண்ணுங்க யாராவது வந்தா ஒரு குரல் கொடுங்க டேய் என்ன மன்னர் நினைச்சே இல்ல மாமா நினைச்சாடா மாமா தான் என்னதே இல்ல மண்ணா ராணிக்கு நீங்க மாமா தானே அதை சொன்னேன் மண்ணா ஓ அப்படியா போ உக்காரும் அரசவை கூடட்டும் எங்கடா அந்த சேனாதிபதி மண்ணா பாட்டு போட்டா பைத்தியம் மாதிரி வருவா மண்ணா குதிரைக்கு பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து இப்படி கூச்சி கூச்சி வராமண்ணா அப்படியா பயிற்சி கொடுத்தான் அமைச்சரவையில் ஒரே விசேஷமும் இல்லையே மண்ணா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் இருக்கு மண்ணா அப்படி என்ன விசேஷம் ராணி பாக்குறது இன்னைக்கு செம்ம அழகா இருக்காங்க மண்ணா அதுவும் இல்லாம அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வேற லெவலா இருக்குது மண்ணா ஏண்டா டேய் விசேஷத்தை பத்தி கேட்டா என் வீட்டுக்காரிய பத்தி ஆட சொல்லுங்கிற சாவடிச்சிடும்டா உன்ன என்ன விசேஷமா அதை மட்டும் சொல்றா மண்ணா விசேஷம்லாம் இல்ல நம்ம ஆச்சி கவுல போதா என்ன ஆச்சி கவுல போதா என்னடா சொல்றீங்க என்னடா பிரச்சனை மண்ணா எல்லாமே உன்னாலதான் பிரச்சனை எதனா பண்ணிருக்கணும் நீ எதுவுமே பண்ண மாட்டிய நீ எதுவுமே பண்ணனாலதான் அந்த விசிறு அங்க பக்கம் போகுது
பார்த்தாயா என் தளபதியை எதையோ யோசித்துக் கொண்டே இருக்கிறான். தளபதி தளபதி என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மண்ணா, செட்டுக்கு வரும்போது சாப்பிடாம வந்துட்டேன். அரசவையில் இன்னைக்கு சிக்கன் போடுறீங்களா இல்லை மட்டன் போடுறீங்களா? ஒன்றை தான்டா போடுவேன், ஒன்றை தான் போடுவேன். ஆச்சி கவுல போது அதை பற்றி எவனா தீர்க்க ஒரு வழி சொல்கிறீங்களாடா? உக்காரா மண்ணா, ஒரு வழி இருக்கு சொல்லிட்டா. சொல்லுப்பா. நம்ம நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை மண்ணா. நாம தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். முதல்ல வாண்ட இருந்தாண்டா இவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். மூடி போய் உக்காரா. ஐயோ போர், என்னடா சவுண்ட் அது மண்ணா? எதிர்நாட்டு அரசர் வந்து போர் எடுத்துட்டு வந்துட்டாரு மண்ணா. என்ன போரா மண்ணா? ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க, சப்போட்டா பழம் எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு சப்போட்டா பழம் எடுக்க போற? போர் கடியில வச்சா பழம் ஆயிடும், சாப்பிடலாம். என்னது, போருக்கும் வைக்க போருக்கும் வித்தியாசம் தெரியாது? நீ எல்லாம் ஒரு சேனாதிபதியாடா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருக்க மண்ணா? போர் வரதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லி ஆகணும் மண்ணா. எங்க சொல்லு. ராணி ஐ லவ் யூ. டேய் அசிங்கமா கேப்பேன், என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க? போருக்கு போறதுக்கு முன்னாடி வயித்துக்கு சோறு தேவைப்படுது. போருக்கு போறதுக்கு முன்னாடி சோறா? சோத்து முட்டை, சோத்து முட்டை அச்சானா செத்து போயிடுவாடா, இல்லைடா பண்ணுவ. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க மண்ணா? என்ன பண்றதே தெரியல மண்ணா, அதனால தான் ராணி விசிறுது. கோட்டை சுவரை ஒழித்து விட்டார்களா பாருங்களேன்டா. கோட்டை சுவரை ஒடிச்சிட்டாங்களா மண்ணா? நான் ராணியை கூட்டு போய் ஒழிச்சுக்குவாங்க எங்கேயாவது. ஏண்டா செவரு உடையும் எப்போ நீ ஒளியலாம், இதே வேலையாக தான் இருந்துட்டு இருப்பியா மண்ணா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி வந்து சண்டை வரையும் எனக்கு முதலே தெரியும். அதுக்கு தான் சண்டை செய்யறதுக்கு ஒரு ஆளை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மண்ணா. ஏண்டா நீயே ஒரு மாதிரியான ஆள், நீ கூட்டின ஒரு ஆள் எப்படா இருப்பான்? எங்க கூட இருப்பான் பாருங்க, வருவான் பாருங்க அவன். ஏ சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன வீடு பிடிக்குமா? மேஸ்திரி என்னடா இதெல்லாம் எத்தனை சைட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நீ ஒரு அவசரம் சொல்லி கூப்பிட்டியா? சரி அரசவியல் தான், ஏதோ பூச்சி வாடகை தான் சொல்லி அப்படியே வந்துட்டேன். அப்படியே வந்துட்டியா? இதை தெரிஞ்சா இருந்தாலும் அடிப்பானடா. சரி இருந்தாலும் சமாளிக்கிறேன் மண்ணா. மண்ணா ம், பாத்தீங்களா என்னோட ஆளை? என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான், கையில கண்டதெல்லாம் வச்சிருக்கான் மண்ணா. மண்ணா என்ன சொல்கிறீர்கள்? ஒரு சேனாதிபதிக்குத்தான் தெரியும் போர் வீரனை பற்றி. அவன் எவ்வளவு பெரிய போர் வீரன் தெரியுமா? கையில வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் இப்படி பாருங்க. ஓ அப்படியா, வீரனே கையில வைத்திருக்கியா? அது என்னதுரா அது? இதுவா கொல்ற? ஏடா கொல்றன்றான், எத்தனை பேர் வந்தாலும் ஈஸியா கொன்றுவன்றான் மச்சான். ஓ அப்படி, அந்த மாதிரியான ஆயுதமா? பாத்தீங்களா மண்ணா என்னோட ஆளை? சூப்பர் அமைச்சரே. டேய் இந்த கையில ஒண்ணு வச்சிருக்கே, என்னதுரா அது? பாட்டு. என்னது பாண்டா? தவறாக சொல்றான் மண்ணா, அது பாண்டி இல்லை, சின்ன பிள்ளை அல்லவா. போரில் போர் அடிக்கும் பொழுது பேண்டு இதை வாசித்து ஆடலாம். வெற்றிவேல் வீரவேல் என்றால் முழக்கம், நீ கூறியது. இவங்கெல்லாம் எனக்கு சைட்ல பழக்கம், சைட்ல பழக்கம். அமைதியா, ஏய் வந்து விட்டாங்களா மண்ணா? ராஜா உள்ளே வந்து விட்டார். அனைவரும் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இருங்கள். மண்ணா ராஜா வந்துட்டாரு மண்ணா, அலட்டாருங்க. இவர் நம்ம அணியில சேர்ந்தார்னு நினைக்கிறேன். ஏப்பா எதிர அணிப்பா நீ, இப்ப நீ நில்லுப்பா. கேமரா திரும்பி நீங்கள் அனைவரும் என்னிடம் சரணடைய வேண்டும். மண்ணா பார்க்க சப்பையதாக இருப்பில்ல, செஞ்சிட்டா அதானே? நீ பேசுறதுலாம் ரொம்ப முக்கியம், அது நான் கம்முன்ல அதானே. மண்ணா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவட்டையும் நம்ம சண்டை செய்யணும். நம்ம ராணி ஒரு வித்தை வச்சிருக்காங்க, அதை இறக்கி விட்டுலாம். அப்படியா ராணி? ஆமாம் மண்ணா. ராணி உங்க வித்தையை காட்டுங்க. என்ன பண்றோமா? ஏய்
நிறுத்திட்டீங்க சரி அவ்வளவுதானா வேற எதனா பாட்டு இல்ல அவர் பாத்தீங்களா சண்டை செய்ய தான் வந்தாரு ஆனா நம்ம ராணியோட ஆட்டத்தை பார்த்துட்டு நம்ம கூடிய ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ராணியா இது இங்க வா இந்த வித்தை உனக்கு எப்படி தெரியும் மன்னா நீங்க அரண்மனையில எல்லா டைம்ல இந்த வித்தையை தான் நான் பாத்து இருப்பேன் போர் வருதுன்னு என்ன வெள்ள அமுச்சு விட்டு இந்த வேலை தான் பாக்குறியா இந்த வேலை தான் பாக்குறியா மன்னா அதை எல்லாம் விடுங்கள் நாம போர்ல ஜெயிச்சிட்டோம் அண்ணா ஆமா 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 அமைச்சரே போரில் ஜெயிச்சு விட்டோம் என்னை வாழ்த்தி ஒரு துதிபாடு அரசியை ஆட விட்டு ஆட்சியை தக்க வைத்த மன்னர் வாழ்க மன்னர் குலம் வாழ்க இல்ல இல்ல நீ எதுவும் பாட வேணாம் அசிங்கமா சொல்ற டிஜே நீ போடுப்பா பாட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மகேஸ்வரியோட டான்ஸ் தான் நம்ம எதிரே பார்க்காத அளவுக்கு வேற லெவல்ல மூமெண்ட்ஸ் போட்டு இன்னைக்கு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க ஹெவியா நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தால ஜட்ஜஸையும் மேல கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் அந்த கருத்துக்களை கேட்டுருவோமா கண்டிப்பாக
என்ஜாய் பண்ணிருக்கு நகைச்சுவையா. சோ நிகழ்ச்சியோட எண்ட்ல கூட அதே வைப்ரேஷனோட அதே எனர்ஜியோட இருக்கீங்களா? எப்படி முத்துவானா உங்களால முடியுது? எப்படி உங்க மூணு பேரால முடியுது? போன வைப்ரேஷன்ல போட்டுருந்தேன். சரி, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். நம்ம மகியோட டான்ஸ் பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் அந்த மகியோட டான்ஸ் பார்த்தா அசையும் பொருள் எல்லாம் அப்படியே நின்று விட்டது. எது? கடல், காற்று. நல்ல விதமா எடுத்துக்கோ. நீ உடனே நீ வந்து நீ வந்து இந்த டாக்டர் ப்ரோக்ராம் பண்ணதுல இருந்து ஏடாவிடமாவே இருக்கு நீ. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. கிடைச்சதும் நிறைய எடிட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஜெயா தொலைக்காட்சிக்கு ஒரு தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ சோ மச். நாங்களும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து தமிழ் நியூயர் ஏதாவது ஸ்பெஷலாக சிக்கலையே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது டப்புன்னு இறங்கி எங்களுக்காக ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. யஸ், அந்த மூமெண்ட்ல லைக் பண்ணுறேன் ஹெவியா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேது சார், க்ளோசிங் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் ஃபைனலாக வந்து ரசிகர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன அதாவது வர வர புது புது ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆமாம், அவங்களுடைய ஸ்டாண்டப் பார்த்தோம் புதுசாக. இந்த மாதிரி புது புதுசாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்குது, நமக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்குது. அவங்க எனர்ஜியாக பண்ணும்போது தான் நம்ம எனர்ஜியாக இருக்க முடியும். அவங்க கொஞ்சம் டல்லாக பண்ணாங்கன்னா ஒரு மதுரை மொத்த கூலிங்லாம் சப்போர்ட் தூங்கிடுறாரு. ஸோ அதனால் அவங்க இதே எனர்ஜியோட எப்போ அவங்க சூப்பராக பண்ணாங்கன்னா இந்த வார வாரம் இன்னும் குதூகலமாக இருக்கும்ன்றது தான் என்னோட. காயத்ரி மாதிரி பர்ஃபார்மரை தான் எதிர்பார்க்குறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து? பார்க்கும்போது சாதாரண பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டிய கீரிப்புல மாதிரி தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு புதுசு புதுசாக வருது. அடுத்த அடுத்த எபிசோட் இன்னும் வேகம் கூடும் நினைக்கிறேன். உண்மையிலே புத்தாண்டு நல்லா தொடங்கியிருக்கிறோம். தொடக்கம் நல்ல தொடக்கம். சூப்பர். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நம்மளோட ஆடியன்ஸ் ஆகட்டும் சரி, பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாருமே நீங்கள் என்கரேஜ் பண்ணி உங்களை மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு அவங்கள கொண்டு வர உங்கள் மூணு பேர்கிட்டையுமே நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். அண்ட் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்து. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி முத்தண்ணா, தமிழ் நியூ இயர், ஸோ நிறைய இடங்களில் உங்களோட பேச்சுக்கெல்லாம் நிறைய நாங்கள் கேட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக ஒரு மெசேஜ் தமிழ் சார்ந்த விஷயம். மெசேஜ் வந்துச்சு, அழிஞ்சு வச்சு. தமிழ் சார்ந்த விஷயம் இல்லை, இந்த ஒரு மொழிக்கு தான் அப்படி ஒரு அழகுன்னு சொன்னேன். நீங்கள் தமிழ் அமிழ்துன்றோம் இல்லையா, அமிழ்துனாலே ஒரு அற்புதமான, அதை வேகமாக சொல்லி பாருங்களேன். தமிழை அமிழ்துன்னு முடியும். தமிழ் 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 அமிழ்துன்னு முடியும். வேறு எந்த மொழிக்குமே அப்படி ஒரு சிறப்பு இருக்காது. என்ன ஓகே, ஆமா சரி, நான் ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்க ஒரு ஜோக் சொல்றது ஈஸியான விஷயம் இல்ல. சோ அதுக்கே பெரிய நல்ல நல்ல மக்களையும் சந்தோஷப்படுத்தினீங்க, எங்களையும் உங்களோட டான்ஸும் எங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்துச்சுன்னா. ஸோ அடுத்த எபிசோடில் இதை விட ஹெவி ஸ்டெப் உங்களை எடுத்து எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிடுவோமா? ரெடி, ஸோ 3 2 1 அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ், ஸோ நேர்களே, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிவிட்டு மீண்டும் இதே நிகழ்ச்சியில் இன்னும் சூப்பர் சூப்பரான பர்ஃபார்மன்ஸோட இதே அழகான ஜட்ஜஸோட உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென், பை பை ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ் அண்ட் விஜய் செபாஸ்டியன். பை பை.